ஃபுல்லாக உடச்சி போட்டிருக்காங்க உள்ள. நான் காமிக்கிறேன், ரொம்ப ஆப்ரேஷன் பண்ண வேணாம். இவன் ஓ பெப்பர் பாருங்கண்ணா, எவ்வளோ பெப்பர் போட்டிருக்காங்க. ஹே காய்ஸ், வெல்கம் டு கவுஷி. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கவுஷி எக்ஸ்க்ளோஸ். ஆக்சுவலாக இந்த வ்ளாக் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்க போகுது, பிகாஸ் ஆர்ட் ஓடுச்சு சம்திங் ஸ்பெஷல். ஏன்னா ஃபுட் வ்ளாக் தான் இது. ஐ மீன் என்னோட ஃப்ரெண்டு கடைக்கு நான் வந்திருக்கேன். இது வரைக்கும் நம்ம வேறு கடைக்கு போயிருக்கோம், நிறைய கடைக்கு போயிருக்கோம், பட் இந்த வ்ளாக் வந்து என் ஃப்ரெண்டு கடை. ஸோ என் ஃப்ரெண்டு கடையை நான் ப்ளாக் பண்ணும்போது எனக்கு பெருமையாக இருக்குது லைட்டாக. ஸோ வாங்க, நான் இந்த கடை காமிக்கிறேன். இந்த கடை பேர் வந்து தோசை கார்னர். இந்த கடையில் வந்து தோசை மட்டும் தான் இருக்கும், பிகாஸ் வைட் ரேஞ்ச் ஆஃப் வெரைட்டி தோசை இருக்குது. பூண்டு தோசை, கார தோசை, தென் என்னது புதினா தோசை, நிறைய தோசை இருக்குது. நான் எனக்கு இங்கே வந்து கௌஷிக் ட்ரை பண்ணுறேன், நல்லா வந்து பூண்டு தோசை அப்புறம் கார தோசை ட்ரை பண்ணுறேன், நல்லா இருக்குங்க. ஸோ நம்ம இங்கே என்னென்ன தோசை இருக்குது, நம்ம எல்லாமே எல்லாம் வைட் ரேஞ்ச் ஆஃப் வெரைட்டிஸ் நம்ம ட்ரை பண்ணுறோம் தோசையில். இது கூட இருக்கா எங்கிட்ட வந்து அந்த முடக்கத்தான் தூதுவடை தோசை கூட. ஸோ ட்ரை பண்ணால் எனக்கே தெரியாது, இவங்க இப்போ தான் எங்கே சொன்னாங்க சர்ப்ரைஸாக. ஸோ வாங்க, நம்ம என்ன தோசை இருக்குன்னு காமிக்கிறேன். தென் முடிஞ்சு நான் கிச்சன் ஷாட் நான் காமிக்கிறேன். ஸோ அந்த நான் காமிக்கிறேன் பாருங்க, இதான் செட்டாக இருக்குது தோசை கார்னர்னு. செம்மையாக இருக்குல்ல, ஒரு மினி அந்த ஆம்னி வேனில் வந்து செட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. ஸோ இவங்க தான் அவங்க, அவங்க வந்து அங்கிள் கேமராமேன் ஃபோக்கஸ். ஸோ வாங்க, third second chance, you take my breath and I can't get it back. Might be time for me to face the facts, the best me is with you, but I know I got a lot to prove. They think we're too damaged to fix, but we're just working through a little rust. They like to say we're just young, but I know we stay by my side. கைஸ், நம்ம ஆர்டர் பண்ண வந்துச்சு. நம்ம பூண்டு தோசை சொல்லியிருந்தோம், கார தோசை, அப்புறம் பொடி தோசை, அப்புறம் முட்டை தோசை, அப்புறம் முடக்கத்தான், அப்புறம் அந்த நெய் ரோஸ்ட்டு. ஸோ இது வந்து பாருங்கண்ணா, இது வந்து ஆக்சுவலாக பாதி இல்லை, இது வந்து முட்டை தோசை, ஸோ சாரி இது பூண்டு தோசை இது. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணோம், ஆக்சுவலி இவங்க கலந்துச்சு, நம்ம வெயிட் பண்ண. அந்த செம்மையாக இருக்குது, அந்த பூண்டு அரைச்சி அவங்க சூப்பராக போட்டிருக்காங்க. நான் மீ திங்க் அந்த பூண்டு சட்னியை வந்து தோசையில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி தந்துருக்காங்க. ஏன்னா அந்த பூண்டு சட்னியை போட அந்த காஞ்ச மிளகா போட்டிருக்காங்க நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃப்ளேவர் அப்படி தெரியுது, காஞ்ச மிளகா ஃப்ளேவரு அவ்வளோ சூப்பராக இருந்தால் காட்டமாக இருக்குது, பயங்கரமாக சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது இந்த பூண்டு தோசை. ஏன்னா அந்த ஆந்திரா சைட்லனா அவ்வளோ காரமாக, பட் செம்மையாக இருக்குது. இவங்க போட்டுக்கு ஆட் பண்ண சட்னியே அவள் ஃப்ளேவரே அவ்வளோ ரிச்சாக இருக்குது. ஏன்னா அந்த ஸ்பைஸ்னஸ் எல்லாமே ஒரு நியூட்ரலாக இருக்குது. ஏன்னா ரொம்ப காரமும் ஒன்று, ரொம்ப காரமும் போட நம்மளுக்கு ரொம்ப தூரப்பாகிடும். ஏன்னா தண்ணி அது ரொம்ப இதாக இருக்கு, பட் இந்த லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. காரம் சட்னி இங்கே அந்த நான் மேக்கிங் ஷாட் நான் காமிக்கிறேன். சட்னி போட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. பூண்டு தோசையும் அதே மாதிரி தான், கார தோசையும் அதே மாதிரி தான், இவங்க ஆட் பண்ண எண்ணெய் தோசையும் அதே மாதிரி தான். இவங்க அந்த சட்னி தான் எல்லாமே அந்த மேஜிக்கே இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த சட்னி. இவங்க ஆட் பண்ணியிருக்க சட்னி, அந்த பூண்டு தோசையில் கூட அந்த பூண்டு ஃப்ளேவர் உங்களுக்கு தெரியுது. ஏன்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த பூண்டுக்கு அந்த அரோமா இருக்கும், அந்த ஃப்ளேவர் இருக்கும், சூப்பராக காமிக்குது. அந்தன் கார தோசையில் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு அத்தன்டிக் டேஸ்ட் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் தோசை டேஸ்ட் பண்ணால் முட்டை வந்து அந்த ஃபுல்லாக உடச்சி போட்டிருக்காங்க உள்ள. நான் காமிக்கிறேன், ரொம்ப ஆப்ரேஷன் பண்ண வேணாம். நீங்கள் ஓ பெப்பர் பாருங்கண்ணா, எவ்வளோ பெப்பர் போட்டிருக்காங்க இங்கே பாருங்க. ஆம்லேட் மாதிரி போட்டு சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் அது. ஓ வெயிட் பண்ணா பெருசாக. ஆக்சுவலாக எங்கிட்ட இருக்க அந்த சட்னி சூப்பராக இருக்குது, கார சட்னி வந்து இங்கே பாருங்க, கார சட்னி வச்சு பெப்பர் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க முட்டையில், சூப்பராக இருக்குது. அந்த முட்டை ஃப்ளேவர் நம்ம வீட்டில் முட்டை சாப்பிடுவோம்ல, முட்டை தோசை சாப்பிடலாம், அதே டேஸ்ட் தான் வருது.
மீண்டும் சொன்னால் இதுதான் சட்னி தான், கார் சட்னி அந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்ன அனுப்புறியாங்க தெரியல, நான் நான் கேட்குறேன் அவங்கள்ட்ட போகும்போது. தென் இது வந்து பொடி தோசை, இங்கே பாருங்க அவ்வளோ பொடி ஆட் பண்ணியிருக்காங்க. ஓ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அந்த கார தோசை ஈக்குவலாக இருக்கும் போல் அந்த இது ஸ்பைசினஸ்ஸு. பார்க்கலாம் ஒரு பைட் போகலாம். ஒரு பைட்டு ஐ திங்க் இந்த இட்லி பொடியில் வந்து இட்லி பொடி தான் என்ன இட்லி பொடி தான் நினைக்கிறேன், ஏன்னா நெய் ஊற்றிருக்காங்க. நெய் ஊற்றி பண்ணிக்கிறேன், அந்த நெய் ஃப்ளேவரும் தனியாக தெரியுது. அந்த இட்லி பொடியும் சூப்பராக இருக்குது இந்த டேஸ்ட்டு. கைஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம்ல, புதினா தோசை. இவங்க எல்லாமே அந்த சட்னி தான், சட்னி தான் கைஸ் மேட்ரே. தோசை தான் நார்மல் தோசை தான். இவங்க ஆட் பண்ணுற இந்த கார கார தோசை, புதினா தோசை, அப்புறம் பூண்டு தோசை, அவங்க ஆட் பண்ண சட்னி தான் ஃப்ளேவரே சமையல் இருக்குது. ஸோ நம்ம இது பண்ணலாம் புதினா தோசை. இப்போ இங்கே இங்கே வந்தீங்கன்னா சாம்பார் சட்னி நல்லா இருக்குது, தென்னை சட்னி. பட் கார சட்னி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், பிகாஸ் சாம்பார் கார சட்னி. மாவுலேயே மிக்ஸ் பண்ணிட்டாங்க போல் அந்த இது ஃப்ளேவரை. இது முடக்கத்தான், இது முடக்கத்தான் தூது வேலை. இது வந்து கீ ரோஸ்ட்டு ரோஸ்ட் நம்ம முடக்கத்தான் போகலாம். நான் இதுதான் எடுத்துருக்கேன் அடுத்து. அந்த நான் இந்த சட்னி எடுத்துருக்கேன் கார சட்னி, பிகாஸ் எனக்கு இந்த கார சட்னி சண்டை இருக்குது. எனக்கு இது சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன சட்னி போகணும் சொன்னேன். இது நான் ட்ரை பண்ணதில்லை, அந்த மிளகத்தான் தூது தோசைனா. பட் நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேஸ்ட்டு. சரி நான் போய் நினச்சேன் சரி கசப்போம் பிடிக்கும் அந்த மாதிரினா, ஏன்னா அந்த இளையம்பு கசம் அந்த பயத்தில் நான் சொன்னேன். பட் நல்லாயிருக்கு இது. ஸோ இது வாங்க தூது தோசை. இது தோசை வந்து உங்ககிட்ட காசு புகந்து போச்சு ஹீரோஸ்ட்டு. ஸோ அவ்வளோ கீ ஆட் பண்ணிக்கலாம், நிறைய கீ ஆட் பண்ணி அவ்வளோ சூப்பராக போட்டுருங்க. ஏன்னா அந்த கீயோட ஃப்ளேவர் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தெரியுது. பிகாஸ் நீங்கள் கொஞ்சம் கீ ஆட் பண்ணால் கூட, கொஞ்சம் ஆட் பண்ணால் அந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது அந்த கீ தோசையில். நீங்கள் ஒரு பைக் போகும்போது அந்த கீ தோசையில் வந்து அந்த கீயோட ஃப்ளேவரும் அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக தெரியுது. நான் வந்து கீர் தோசை ரொம்ப பிடிக்கும். அமேன் நான் ட்ராவலிங் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ண கீர் தோசை பார்த்துருக்கேன். அது வந்து எனக்கு ஒத்துக்காது ட்ராவலிங் டைம் அப்போ. பட் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது கீர் தோசை. சரி கேட்குது, நான் ஆக்சுவலாக எங்கிட்ட வந்து இந்த நான் சாப்பிட்ட வரைக்கும் எங்கிட்ட நான் டிஃப்ரெண்ட் டோஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. எனக்கு எனக்கு என்ன பிடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அண்ணன் இவங்கிட்ட என்ன தோசை நல்லா போடு சார், நீங்கள் வந்து ட்ரை பண்ணிணா ஃபஸ்ட்டு கூட ட்ரை பண்ணேன். தோசை சட்னி ஃப்ளேவர் செம்மையாக இருந்தது. அண்ட் தென் என்ன சொன்னால் புதினா தோசை அந்த சட்னி சூப்பராக இருந்தது. அண்ட் தென் கார தோசை நல்லா இருந்தது. ஏன்னா அந்த மூணு தோசையும் ஆட் பண்ணிருக்காங்க. அந்த சட்னி தான் அங்கே ஸ்நாக்ஸ். அந்த சட்னி இருக்கிற ஃப்ளேவர் தான் உங்களுக்கு தூக்கி தருமே அந்த தோசையில், சூப்பராக இருக்குது. அந்த இங்கிட்ட கார சட்னி சாம்பார் தேங்காய் சட்னி இருக்குது. பட் இங்கிட்ட கார சட்னி செம்மையாக இருக்குது. ஏன்னா அந்த கார சட்னி கூட ரொம்ப காரமாக கூட வந்து ஒரு மேல ஆகிடும். பிகாஸ் அந்த செட்டலாக இருக்குது அந்த சட்னியோட ஃப்ளேவர். கொஞ்சம் ஆடியோ சரியாக வேணால் சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க, பிகாஸ் என் ஃபோனில் வந்து சார்ஜ் போயிடுச்சு. ஸோ எடுக்கிறோம், ஸோ அதில் வந்து கனெக்ட் பண்ண முடியல என் இந்த மைக்கை. ஸோ சாரி காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்த்துக்கலாம்.
பாய் கணேஷ் இது வந்து கார் தோசை அந்த இது சட்னி இதே போல டெய்லி அரைப்பீங்களா இது டெய்லி அரைச்சு இது வந்து பூண்டு தோசை அந்த கலரே பாருங்க சூப்பராக இருக்கு அந்த கலரு அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கண்ணா சட்னியோட கன்சிஸ்டன்சி தண்ணியாக இல்லாமல் அவ்வளோ கெட்டியாக இருக்குது ஏன்னா தண்ணியாக இருந்தால் அவங்க அந்த ஃப்ளேவர் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த சப்புன்னு இருக்கும் பட் திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு அவங்க அந்த ஃப்ளேவர் இவங்க ஆட் பண்ண மசாலானா சூப்பராக இருக்கும் அந்த தோசை சாப்பிடும் போது செம்மையாக இருக்கும் வந்து அப்படி இந்த கார் செட்டப் பண்ணுறாரு சர்ப்ரைஸ் இங்கே பாருங்க இன்னும் போட்டிருக்காங்க பொடி தோசை என்னென்ன தோசை பண்ணிருக்காங்க இன்னோவேட்டிவா இருக்கு மண்டே அடிச்சுக்காம இவங்க ரன் பண்றாங்க ஆக்சுவலாக நான் என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டோட கடை தான் சொல்லியிருந்தேன் ஸோ எங்கள் ஆண்டி தான் ஆண்டி என்னக்கு அது வரமாட்டாரு ஸோ ஆண்டி என்னங்க ஆண்டி சூப்பராக இருந்தது தோசை வந்து நாங்கள் சாப்பிட்டோம் பூண்டு தோசை நல்லா இருந்தது கால் தோசை அப்புறம் வந்து அந்த புதினா தோசை சந்தேகம் அது எப்படி இருந்தேன் சட்னிலாம் சந்தேகம் எப்படி ஆட் பண்ணிங்க சட்னி சூப்பராக இருந்தது அது எப்படி வீட்டில் அரைச்சிங்க வீட்டில் அரைச்சிங்க ஆனால் சட்னி சூப்பராக இருந்தது நான் நெக்ஸ்ட் டைம் வரேன் இன்னொரு ப்ரைஸாக எனக்கு வந்து பூண்டு தோசை சூப்பராக இருக்குது பூண்டு தோசை வந்து அந்த சட்னி பண்ணிங்களா தோசை சட்னி அந்த ரொம்ப காரமும் இல்லை கார தோசையில் வந்து கரெக்டாக இருந்தது அந்த குழந்தைங்க கூட சாப்பிட்லாம் ஏன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப காரம் கொடுத்தனா அவங்களுக்கு ஒரு ஒத்துக்காது பட் காரம் கரெக்டாக இருக்குது சாப்பிட்றேன் எனக்கு கார தோசை பூண்டு தோசை புதினா தோசை மூணு கொடுத்துருக்கேன் அந்த தூது வலை இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன்னா எனக்கு நான் டேஸ்ட் தெரியல பட் நல்லா இருந்து வரும் நான் பயந்த அந்த இதுமாரி இருக்கும் ஒன்று அந்த கசாயம் மாரி கசப்பாக இருக்கேன் பட் அதை நான் நல்லா அந்த கொரோனா டைமில் அதான் நல்லா ஆண்டி தான் ஓகே தேங்க்ஸ் இதோட வ்ளாக் முடிச்சிக்கலாம் சரி நம்ம எல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திக்கிறேன் அண்ட் தென் பை ஃப்ரம் மீ அண்ட் பிகின கேமரா கோகுல் ஸோ டாடா கைஸ்